அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வாங்க, நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க ரெசிபி பார்க்கலாம். சாக்லேட் குக்கீஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். லெஸ் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வீக்லியே செய்யுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் பசங்க இப்போ லாக்டவுனில் இருக்கிறதால எல்லோரும், ஸோ பசங்க கூட செய்யுங்க. இது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சுகர், மில்க் அண்ட் என்கிட்ட கொக்கோ பவுடர் இருக்குது, சாக்லேட் சங்க் இருக்குது, டார்க் சாக்லேட்டு அண்ட் பட்டர் அண்ட் பேக்கிங் சோடா, தட்ஸ் இட். ஸோ இதை வச்சு நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன், 180 degrees 20 minutes வச்சுருக்கேன். ஸோ அண்ட் என்கிட்ட ட்ரே ரெடியாக இருக்குது, பஷ்மன் போட்டு பஷ்மன் பேப்பர் வச்சு நான் ட்ரே ரெடியாக வச்சுருக்கேன். அண்ட் இப்போது இந்த குக்கி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஸோ என்கிட்ட ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்குது. ஸோ அந்த பட்டர் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ நான் பட்டர் போட்டுட்டேன். இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எப்போவுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ளஃப், ரொம்ப என்ன சொல்கிறது, இது ரெண்டுமே சேர்ந்துடுச்சுன்னா நமக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த க்ரீம் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா கம்பைன் பண்ணணும். அதை சுகருக்கு இடத்துல நீங்கள் வந்து ரா சுகர், ப்ரௌன் சுகர், எது வேணாலும், ஜேகரி பவுடர், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் இது போட்டுட்டேன். அண்ட் இது எக்லெஸ், இது ஸோ எக் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்பெனில். ஸோ அதனால நான் எக்லெஸ் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் பவுடர் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு நார்மல் டோ, நம்ம எப்படி சப்பாத்திக்கெலாம் டோ செய்வோமோ அதே மாதிரி தான். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கொக்கோ பவுடர் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டோ மேக் பண்ண. அண்ட் இப்போ நான் மில்க் ஆட் பண்ணுறேன் அண்ட் பேக்கிங் சோடா, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிடுச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டாச்சு. நீங்கள் சாக்லேட் இன்னும் ரிச்சாக இந்த குக்கி வேணும்னா இன்னும் சாக்லேட் சிப் கூட அதுலேயே போட்டுக்கலாம். ஸோ டோ மேக் பண்ணும்போது அண்ட் இப்போ நான் நல்லா வந்து டோ பிசைஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு 15 minutes ரெஸ்ட் எடுக்க நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஏன்னா 15 minutes தான், ஸோ ஃப்ரீஸ் ஆகாது. இப்போ கொஞ்சம் நேரம் நான் எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட வந்து நான் கையில் கூட பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம், இல்லைனா உங்ககிட்ட. நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறது கையில், நான் ஒரு முறை ட்ரை பண்ணுறேன். அப்படி எனக்கு ஷேப், சேம் ஷேப் வேணும் அப்படின்னா நான் வந்து மெஷரிங் ஸ்பூன் இருக்குது, ஸோ 1 tablespoon ஸ்பூன் இருக்குது, ஸோ அதில் நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன், பட் எனக்கு அது ஷேப் வரலை. அதனால் இப்போ நான் வந்து மறுபடியும் என்னோடய ஸ்கூப் எடுத்து மெஷரிங் ஸ்பூன், 1 tablespoon ஸ்பூன் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்பே வந்து நல்லா பெருசாக இருக்கும் அந்த குக்கி நீங்கள் பேக் ஆகிடுச்சுன்னா. பார்க்க இப்போ வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது, பட் ஒன்ஸ் பேக் ஆகிடுச்சுன்னா அது நல்லா ஷேப் வந்து பெருசாக தெரியும். இதில் வந்து நீங்கள் ஒரு 12 to 15 குக்கீஸ் நீங்கள் மேக் பண்ணலாம் இந்த 1 cup மாவுக்கு. ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து பாஷ்மெண்ட் பேப்பர்லேயே நீங்கள் டைரெக்ட்லி வச்சுட்டிங்கன்னா ஷேப் அங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சிட்டேன். ஸோ இப்போ வந்து சாக்லேட் சங்க்ஸ் இருக்குல்ல, அது நான் மேலே வந்து சும்மா லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப இல்லை, ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் யார் யார் ட்ரை பண்ணிங்கன்ட்டு. ஸோ நான் எல்லா சங்க்ஸ் இப்போ இதில் வைக்கிறேன்.
ஸோ முடிஞ்சிடுச்சு, நான் உள்ளே வச்சுட்டேன். ஜஸ்ட் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போகிறேன், இல்லை 15 மினிட்ஸ் கூட பண்ணலாம், 15 to 20 மினிட்ஸ். ஸோ அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் கற்றுக் கொடுக்குறேன், தவாவில் நீங்கள் எப்படி பண்ணலான்ட்டு. ஓவன் இல்லாதவங்க, ஸோ தவாவில் வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்காக வச்சுருக்கேன். ஓவனில் எப்படி பண்ணணும், ப்ரீ ஹீட்னா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆன் பண்ணி விட்டுடணும், சரியா? ஸோ நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுட்டு அதை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண விடுங்க. ஸோ நான் அந்த டோலேருந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக, ஏன்னா எப்போவுமே தவாவில் வந்து சின்ன சின்னதாக செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக குக் ஆகும். அதனால் நான் ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் குக்கீஸ், அண்ட் பசங்களுக்கு பிடிச்ச சாப்பிட டாட்லர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சின்னதாக எடுத்திருக்கேன். அண்ட் சேம் ப்ராசஸ் தான், சாக்லேட் சங்க்ஸ் நான் மேலே வச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் தவா சூடாகிடுச்சு, இப்போ நான் இதை வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா நல்லா எல்லா இடத்துல ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ அப்ளை ஆயிடுச்சு. இப்போது சேம் பாஷ்மெண்ட் பேப்பர் எடுத்து, பேக்கிங் பேப்பர், ஸோ நான் மேலே வச்சுட்டேன். மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போது இது கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வச்சுருந்தோம், அண்ட் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயிடுச்சு. இப்போது நான் இதெல்லாமே ப்ளேஸ் பண்ண போகிறேன், குக்கீஸ் எல்லாமே நான் வைக்க போகிறேன். கொஞ்சம் தூர தூரமாக வைங்க, ஏன்னா ஒன்ஸ் குக்கீஸ் பேக் ஆச்சுன்னா எல்லாமே ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தூர தூரமாக வைங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். ஜ 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை பேக் பண்ணணும். சேம் ப்ராசஸ் தான், நீங்கள் எப்படி இதில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஓவன் இல்லை அப்படின்ட்டு ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க, கண்டிப்பாக பசங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப யம்மியஸ்ட் குக்கீஸ் ரெண்டு. இது வந்து நான் ஓவனில் பண்ணது, ஸோ இது வந்து நான் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, இதை தவாவில் பண்ணது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில், சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நான் மேலே வந்து சாக்லேட் சங்க்ஸ் டெக்கரேஷனுக்காக போட்டேன். டில் தென் பபாய், டேக் கேர்.